ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி ஒரு அவுட்டோர் குக்கிங் பார்க்கலாம் வாங்க. கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து 10 கிலோ சிக்கன். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் வந்து லைட்டாக சின்னதாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எல்லா சிக்கன்லேயும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். 10 கிலோ சிக்கனுக்கு வந்து 1.5 லிட்டர் தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 200 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு, ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு சால்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மிளகு எல்லாமே எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வத்தல் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 மணி நேரமாவது ஊறணும். மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 8 முட்டை வந்து கரெக்டாக இருந்துச்சு. வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸில் 5 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 4 பழம் சேர்த்தா போதும். 400 கிராம் அளவில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நூற்றம்பது கிராம் அளவில் மைதா சேர்த்துக்கலாம். முப்பது கிராம் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டை மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சிக்கனில் கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர்ஸ் எடுத்து நல்லா பொதிச்சுக்கலாம். எனக்கு 1.5 கிலோ அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். வந்து 200 கிராம் அளவில் ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை எடுத்து கார்ன்ஃப்ளவர்ஸில் டிப் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது எல்லா சிக்கனையும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். கடாயில் எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம்தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்து பொரிச்செடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ரெடி ஆயிருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிருச்சு, எடுத்துக்கலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா ஸ்பைஸியாக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. பேட்ச் போட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட் பேட்ச்சு. எல்லாம் பொரித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் சேர்த்து. சூப்பர் சூப்பர், அருமை, சூப்பராக இருக்கு. இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிக்கலாம். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.